கேட்டவனே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. கண்டிப்பா நான் சீக்கிரம் வாங்கி கொடுத்துறேன், சரியா? நீ கவலைப்படாது, அதெல்லாம் எந்துக்கும் முடியாது, திரும்பவும் முடியாது. கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயினா இருக்கும், கஷ்டமாவும் இருக்கும். நின்னுகிற ஒண்ணு இல்லம்மா. சரி, லலிதா என்ன பண்றா? சரி, அதான் சாப்பிட்டாளா இல்ல எதனா வேணுமான்னு கேக்கலான்ட்டு வந்தேன். சரி, அதான் கேக்கலான்ட்டு. என்ன லலிதா, சாப்பிட்டியா? டயர்டா இருக்கா? சரி, எதனா ஜூஸ் எதனா குடிக்கிறியா? ஏன்? சரி, வேற எதனா பெட்ஷீட் எதனா போட்டுன்னு படு லலிதா. ஏன் கால் எதனா வலிக்க போகுது, கை முதுகு எதனா வலிக்க போகுது? சரி, வேற எதனா வேணுமா உனக்கு? சரி சொல்லு, பரவாயில்ல, வேற எதனா வேணும்னா சொல்லு. சரி நீ சொல்லு, என்ன வாங்கி தரேன் சொல்லு. பெட்டா வேணும்? பெட்டு வாங்குறது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த டைம்ல எப்படி பெட்டு அப்படின்ட்டு இப்பதான் காருக்கு கொடுத்துட்டோம் காசு. சரி, இன்னும் ஒரு மூணு நாள்ல வாங்கி தரேன், சரியா? நான் அப்பா கிட்ட கேட்டேன், காசு வந்த பிறகு நான் பெட்டு வாங்கி தரேன். எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க, காருக்கு காசு 3500 ரூபாய் ஆச்சு, அந்த பெட்டு வாங்கி கொடுக்க முடியலன்ட்டு. அது வந்து நம்மளுக்கு செலவு நிறைய இருந்தது. எப்படின்னா வந்து அனாவசியமா எந்த ஒரு வீட்டுல செலவும் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து சம்பாதிக்கிறது அப்பா மட்டும்தான் சம்பாதிக்கிறாரு, நானும் மொபைல் ரீசார்ஜ் தான் பண்றேன். மொபைல் ரீசார்ஜ் பண்ணா எவ்வளவு வருமானம் வரும்னு உங்களுக்கே தெரியும். அப்பாவே எல்லாமே கஷ்டத்தை அவருக்கே எல்லாமே கொடுக்கணும் இல்லை. இது கபோர்டில் ஏன் படுக்கிறோம், மெயின் காரணம்னா எனக்காக தான் வந்து கபோர்டில் படுக்கிறோம். நான் வந்து எனக்கு முதுகு அந்த மாதிரி இருக்கனால கபோர்டில் படுத்தா தான் முதுகு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பேக் போர்டு, போர்டு இதுல படுத்தா தான் கொஞ்சம் முதுகும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால எழுந்துக்க முடியாது, திரும்ப முடியாது. ஆமா, பெட்ல பார்த்தாலும் எழுந்துக்க முடியாது, திரும்பவும் முடியாது. கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயினா இருக்கும், கஷ்டமாவும் இருக்கும். அதனால வந்து நான் படுத்து பழகிட்டேன். லலிதா வந்து இந்த பிரெக்னன்சி டைம்ல இது படுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல இருக்கு. கண்டிப்பா நான் சீக்கிரம் வாங்கி கொடுத்துறேன், சரியா? நீ கவலைப்படாது. உன ஒரு மூணு நாளில் கண்டிப்பாக வந்து நான் பெட்டு வாங்கி போட்டுருவேன். அந்த வீடியோவும் நான் கண்டிப்பாக பிடிச்சி போடுறேன். இப்போ லலிதாவுக்கு என்ன வேணும்னு கேட்குன்னு தான் வந்தேன், அது டக்குன்னு பெட்டு கேட்டவனே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சரி லலிதா, நான் கண்டிப்பாக உனக்கு பெட்டு வாங்கி தரேன், ஓகேவா? சரி, இப்போ தூங்குண்ணா, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன்.